இந்த எல்லாருக்குமே வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து ஏறு தழுவல் அப்படிங்கிறது வந்து பழக்கத்தில் தான் இருந்தது. நிறைய பேர் வந்து சிந்து சமவெளியிலேருந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தே இருந்தாங்க, அதில் தான் வந்து ஏறு தழுவல் வந்ததுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த நோக்கம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் யாருமே தமிழ் தேசியம் பேசக்கூடாது அப்படின்னா, தமிழர்கள் எல்லாருமே சிந்து சமவெளியிலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தமிழ் தேசியம் பேச மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம இங்கே பூர்வக்குடி இல்லைன்னா இருக்கும் இல்லையா? அதுக்காக வந்து இந்த மாதிரி வதந்திகளை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, பாறை ஓவியங்களில் எக்கச்சக்கமான பாறை ஓவியங்களில் அந்த ஏறுதழுவலுக்கான காட்சிகளும் அந்த ஏறுகளை பழக்குதலும், அதாவது காளை மாடை வந்து நம்ம கால்நடை வளர்த்தலுக்களவு பழக்கம் இல்லையா, பால் கறக்கிற வரைக்கும், அது வரைக்குமான பல பாறை ஓவியங்கள் வந்து நிறைய கிடச்சிருக்கு சரிங்களா. அதில் வந்து கேடி காந்திராஜன் என சொல்லப்படும் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் கண்டுபிடித்த ஒரு சில பாறை ஓவியங்களையும், இன்னும் சில கோயில்களில் கிடைத்த பிற்கால ஓவியங்களை பற்றி தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த இதில் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு பாறை ஓவியங்களுமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 5000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரிக்கையூரில் தான் கிடச்சிது. கரிக்கையூர் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி பக்கம் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த கரிக்கையூரில் கிடச்ச இந்த பாறை ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது. ஆக சிந்து சமவெளி முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா கிமு 1800கள் 500களில் தான், கிமு 1500கள் அப்படி தான் சிந்து சமவெளி காலம் வந்து முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது கிமு 3000த்திலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாறை ஓவியங்கள் வந்து கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பாறை ஓவியங்கள் கிடைச்சாலும் அதை குறைந்த பழமையில் மதிப்பிடுறது தான் வழக்கம். இதோட உண்மையான காலம் வந்து இன்னும் பழமையாக கூட இருக்கலாம், குறைந்தது வந்து 5000 ஆண்டுகள் பழமையானது நாம் எடுத்துக்க முடியும். அப்படிங்கையில் சிந்து சமவெளியிலிருந்துலாம் அந்த ஏறுதழுவல் பழக்கம் இல்லை, இங்கேயும் வந்து காலங்காலமாக மக்கள் வந்து கடைபிடித்துட்டு வந்த ஒரு பழக்கம் தான் அப்படிங்கிறது வந்து நாம் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் பார்த்திங்கன்னா 70க்கும் மேற்பட்ட பாறை ஓவியங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 2005ல், அதுக்கு இப்போ அது 2005லேருந்து 20 வரை எவ்வளோ கண்டுபிடிச்சாருன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்டவை பார்த்திங்கன்னா காளைகளை அடக்குதலும் பழக்குதலும் தொடர்பானவை. இதில் இந்த இதில் காட்டப்போகிறது பார்த்திங்கன்னா கரிக்கையூரில் 4, மதுரையில் 1, ராமநாதபுரத்துலேயும் தூத்துக்குடியிலையும் பார்த்திங்கன்னா பிற்கால சிலைகள் சில இதையும் வந்து பார்க்குறோம் சரிங்களா. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த காளையோட ஒரு மனிதன் வந்து ஒரு கம்பை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் நல்லா கவனிங்க, இந்த காளையை துரத்திட்டு வந்து நிறைய பேர் ஓடுறாங்க. இங்கே கயிறு மாதிரி ஒன்று மாட்டியிருக்கிற மாதிரி தெரியுது இந்த கயிறு. இது வந்து இந்த கோத்தகிரி பக்கம்லாம் வந்து இந்த இதை பிடிச்சி தொங்க மாட்டாங்க, தமிழை பிடிச்சி தொங்க மாட்டாங்க, கயிறை வந்து கட்டி விட்டுருப்பாங்க, அதை வந்து பிடிச்சி மாடை வந்து இழுக்கும், அப்படி ஒரு போட்டி நடக்கும். இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பழைய ரெண்டு இடத்துல இன்னும் 2 காளைகள் வந்து இருக்கும். அப்போ இந்த இடத்துல வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மொதல் வந்து இந்த இதை வந்து வெள்ளையில் வந்து 3 காளையை வச்சுருக்காங்க, அதாவது காளைகளை வந்து கூட்டமாக அவிழ்த்து விட்டு பின்னாடி ஓடி போய் பிடிப்பாங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து இந்த செந்தமிழன் மணியரசன் இருக்கார் இல்லையா, அவரிட எடுத்த அந்த பாலை படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு காட்சி வரும், காளைகளை அவுத்து ஓட விட்டு அந்த கயிறை போய் பிடிப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள் வந்து தொடக்கம் மட்டும் காட்டப்படும் அந்த விளையாட்டில், அந்த மாதிரி இதை வந்து வரைஞ்சிருப்பாங்க போல். அதுக்கு மேலே திருப்பி இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து சிவப்பு வண்ணத்தில் வந்து கோடுகளையும் வந்து வரைஞ்சிருக்காங்க. இப்போ இப்படி வந்து இருந்திருக்கு. இதோட பழமையுமே பார்த்திங்கன்னா 5000 ஆண்டுகள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதுவும் கரிக்கையூரில் கிடச்சது தான். இதில் கையில் வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்காரு அந்த காளையை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போல்லாம் வந்து ஆயுதங்களையும் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தது பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் வந்து அந்த மாடு மேய்க்கிற அந்த கோலெல்லாம் இருக்கிறது வந்து பார்க்கலாம். இதில் கால்நடைகள் தவிர வேறு சில எதுவுமே இருக்குது, மான் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா. அப்போ மான் ஆடு இந்த மாதிரி சில இதயங்களும் வந்து பழங்காலத்திலருந்தே வளர்க்க வந்து வச்சுட்டாங்க. இந்த இடது பக்கம் இங்கே பார்த்தது பார்த்திங்கன்னா மேலே உள்ள நாளுமே வந்து கரிக்கையூரில் கிடச்சிது, இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கிடச்சிது.
இது ராமநாதபுரம் ஒரு கோயிலில் வந்து இந்த கண்ணன் வந்து காளை அடக்கிறது வந்து இருக்கு. தூத்துக்குடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து இந்த காளை அடக்கிற சிற்பம் வந்து இருக்கு. நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி ஏறுதழுவலோட காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்நாட்டில் ஏறுதழுவல் நடந்திருக்கு என்றால் சிந்து சமவெளியிலிருந்து தான் ஏறுதழுவல் தமிழ்நாட்டுக்கு வந்தது என்று சொல்பவரின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. நாம் இந்த ஜன்னலில் வந்து பல காணொலிகள் வந்து தமிழ் தேசிய பார்வையில் ஒரு தொல்லியல் சார்ந்த ஆய்வு முடிவுகளை வந்து எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று காணொலி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி அகைன்ஸ்ட் தமிழ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு சஜஷன் பாக்ஸில் வரும், நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் வந்து இந்த சிந்து சமவெளியிலேருந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கம் என்ன, அந்த மாதிரி ஆய்வாளர்களின் நோக்கம் என்ன, அவர்கள் ஏன் தமிழ் தேசியம் போன்ற கருத்தியல்களை கேலி செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் தெளிவாகவே விளக்கியிருப்பேன். அந்த காணொலியும் எடுத்து பாருங்கள். இது போன்ற பல காணொலிகள் வந்து இந்த ஜன்னலில் வந்து ஏற்றப்பட்டுள்ளது, இனிமேலும் ஏற்றப்படும். அதனால் இந்த ஜன்னலை நோட்டமிடாதவர்கள் நோட்டமிட தொடங்கிவிடுங்க. அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து இது தொடர்பாக ஏற்றுகிற காணொலிகள் கூட உங்களுக்கு வந்து உடனுக்குடனே ஏற்றின உடனே அறிவுறுத்தல் வரும். இதே இதில் பார்த்தீங்கன்னா தமிழரின் கற்கால கடிகாரம் அப்படின்னு சொல்லியும் ஒரு காணொலி வந்து தரவேற்றிருப்பேன். அதில் வந்து சூரியன் வந்து அந்த துவார தொழிலை எப்போ வருதோ அப்போ தான் வந்து இந்த பொங்கலுக்கான தொடக்க நாளையும் வந்து அந்த காலத்தில் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழர்கள் வந்து கண்டறிவாங்க. அதையுமே வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பல விடயங்கள் வந்து இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து நாம் வந்து அடுத்த ஒரு காணொலியில் இதே போன்று ஒரு தமிழ் தேசிய பார்வையில் ஒரு தொல்லியல் சார்ந்த விடயங்களை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.